Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்கிட்ட கொஞ்சம் பேக் பண்ண டெரக்கோட்டா ஸ்டட்ச் இருக்கு. இது நம்ம பெயிண்ட் பண்ணா எப்படி இருக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டட்ச்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இந்த டெரக்கோட்டா ஸ்டட்ச்லாம் எப்படி பெயிண்ட் பண்ணுறது, இதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னோடய எல்லா ஃப்யூச்சர் வீடியோ அப்டேட்ஸும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டட்ச்க்கெல்லாம் வந்து நம்ம பேஸ் கோட் பண்ணோன்னா டெரக்கோட்டா ப்ரைமர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போல்லாம் வந்து டெரக்கோட்டா ப்ரைமர் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நீங்கள் இந்த மாதிரி ஃபெவிக்ரில் ஃப்ளஷ் டிண்ட் அப்படின்னு ஒரு டோன் வருது, இந்த கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் பேஸ் கோட்டாக போட்டிங்கன்னா, இப்போ இந்த ரெட் கலர் அடிக்கும்போது அதுக்கு டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோன்னா அந்த ரெட் வந்து அப்படியே தெரியாது, ரொம்ப டல்லாயிரும். எனக்கு நம்ம ஒரு பிளாக் சர்ஃபேஸ் மேலே தான் வந்து பெயிண்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம பேஸ் கோட் இந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணோன்னா அது இன்னும் பிரைட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இன்னொரு ஸ்டெட் காட்டுறேன். இதுலேயும் நம்ம வந்து பேஸ் கோட் அடிச்சுட்டு தான் வந்து இந்த ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால இது எவ்வளோ ஷைனிங்காக தெரியுதுன்னு பாருங்கள். அப்புறம் நான் இதில் வேறு என்னென்ன ஷேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி ஆன்டிக் கோல்ட், அப்புறம் வந்து வெறும் கோல்ட், இந்த மாதிரி கேமல் பிராண்டில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஷேட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம யூஸ் பண்ணோன்னா. அதே மாதிரி கேமலில் வந்து ப்ளெயின் கலர்ஸ், அக்ரிலிக் கலர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் தான் நான் இந்த ஸ்டட்ச்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 12 ஷேட்ஸ் வருது. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பேர்ல் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்டட்டுக்கெலாம் வந்து நான் பேர்ல் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பேர்ல் கலர்ஸ், அப்புறம் பேர்ல் மெட்டாலிக் கூட வருது, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ரஷஸோட சைஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நான் வந்து யூஸ் பண்ணுறது பேசிக்காக பார்த்திங்கன்னா 000002, இந்த சைஸஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறது. எனக்கு இது வந்து நமக்கே சின்ன சின்ன மைனர் ஸ்ட்ரோக்ஸ் அண்டு நம்ம சின்ன சர்ஃபேஸ் ஏரியா வந்து கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து யூஸ் பண்ணியிருக்க இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா ரெயின்போ அப்படின்ற ஒரு பிராண்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கையில் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சுக்கோங்க பெயிண்ட் பண்ணும்போது. அது இல்லாமல் வந்து ஒரு கலர் பேலட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கலர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் கலர் பேலட் இருந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படி பெயிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஸ்டட்ச்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து பேர்ல் கலர். ஒரு சிங்கிள் கலர் தான் இது மொத்தத்துக்கும் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஷேடோட பேர் வந்து பேர்ல் ரோஸ் பிங்க் அப்படின்ற ஒரு ஷேடு. இதில் வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்ட போகிறது இது வந்து டேபிங் டெக்னிக். இந்த டெக்னிக்கில் வந்து நம்ம பெயிண்ட்டை வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு நம்மளோட ஃபிங்கர்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து அந்த ஸ்டட்ச் மேலே வந்து அப்ளை பண்ண போகிறோம். பெயிண்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ப்ரெஷ் யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரெஷன்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு இந்த மாதிரி டேபிங் டெக்னிக் யூஸ் பண்ணோன்னா பெயிண்ட் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ரெஷன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இதை அப்ளை பண்ணிட்டு இன்க்ளூடிங் பீட்ஸ்கில் கூட வந்து நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் மிச்சம் அந்த பேக் சைடில் வந்து ஒரு ப்ரெஷ் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க பெயிண்ட்டை. இது அக்ரிலிக் பெயிண்ட்னால டக்குன்னு காஞ்சிரும், ரொம்ப டைம் எடுக்காது. அடுத்தது வந்து இதை காய வச்சிடலாம். இது காஞ்சிட்ருக்க நேரத்தில் இன்னும் ரெண்டு ஸ்டெப்ஸ் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போது இதுக்கு முந்தின நம்ம பார்த்த ஸ்டட்டில் வந்து நான் பேஸ் கோட் அப்ளை பண்ணலை. இதில் நான் வந்து உங்களுக்கு பேஸ் கோட் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஒரு சைடு வந்து நம்ம ரெட் கலர் அப்ளை பண்ணலாம், இன்னொரு சைடு வந்து கோல்ட் கலர் அப்ளை பண்ணலாம், பீடுக்கும் வந்து கோல்ட் கலர் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளஷ் டிண்ட் எடுத்து பேஸ் கோட் அப்ளை பண்ணலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் வருது இந்த ஒரு பாட்டில். இந்த ஒரு சைடு வந்து இந்த பேஸ் கோட் அப்ளை பண்ண போகிறேன்.
இன்னொரு சைடில் வந்து நான் அப்ளை பண்ணல, டைரெக்டாக வந்து ஆன்டிக் கோல்டு பெயிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த பீடுக்கு வந்து அப்ளை பண்ணுறேன் இந்த பேஸ் கோட். ஸோ அதே ஆன்டிக் கோல்டு வந்து அங்கே அப்ளை பண்ணும்போது ஷேடில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வரும்னு உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து ஒன்று ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து சீக்கிரமாக காஞ்சிரும். இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கலர் அப்ளை பண்ணலாம். கேமலில் இருக்கிற அக்ரிலிக் ஆன்டிக் கோல்ட் ஷேட் எடுத்திருக்கேன். இதை வந்து டைரெக்டாக இந்த பிளாக் சர்ஃபேஸ் மேலே அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஷேட் ரொம்பவே அழகாக இருக்குது. நல்ல ஒரு ஆன்டிக் லுக் கொடுக்கும். ரெட் கலருக்காக கிரிம்சன் லேக் அப்படின்ற இந்த ஷேட் எடுக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு பேலட்டில் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஏதாவது திக்னஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த பேஸ் கோட் போட்டு அது மேலே அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதை வந்து நம்ம டைரெக்டாக அந்த பிளாக்ல அடித்தோன்னா தெரியவே தெரியாது, ரொம்ப டல்லாக இருக்கும். அப்புறம் வந்து பெயிண்ட் பண்ணும்போது அந்த இம்ப்ரெஷன்ஸ்குள்ளே வந்து பெயிண்ட் போகாத விதமாக பார்த்து பெயிண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன ப்ரெஷஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் வந்து அந்த இம்ப்ரெஷன்ஸ்குள்ளே போச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஸ் கோட் அடித்த அந்த பீட் மேலே நான் இப்போ வந்து கோல்டு அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் அப்ளை பண்ணது அதே ஆன்டிக் கோல்டு தான், ஆனால் இந்த பேஸ் கோட் மேலே அடிக்கும்போது அந்த ஷேட் இன்னும் கொஞ்சம் லைட்டராக தெரியுது, ஆனால் நல்லா பிரைட்டாக இருக்கும். பீடுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக கூட அப்ளை பண்ணலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக இங்கே வந்து அந்த பேஸ் கோட் போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் பெயிண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பேஸ் கோட் போடாமல் அடிக்காதீங்க. பட் இந்த மாதிரி அக்ரிலிக் கோல்டு அப்புறம் பேர்ல் கலர்ஸ்லாம் வந்து நீங்கள் பேஸ் கோட் இல்லாமல் டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டட், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கோட் போட்டிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கோட் போட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா வந்து இன்னொரு கோட் செகண்ட் கோட் போட்டிருக்கேன். ஸோ அதனால நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டார் ஷேப்டு இந்த ஸ்டட்டை வந்து அதே டேபிங் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ஆன்டிக் கோல்டு அப்ளை பண்ணி பெயிண்ட் பண்ணலாம். பாருங்கள் இது எப்படி வருதுன்னு. இங்கெல்லாம் வந்து பெயிண்ட் அப்ளை ஆகலையோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ரெஷ் வச்சு அதை ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த சென்டர்லலாம் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரெஷ் வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டட்டும் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப்டு ஸ்டட்டில் வந்து நான் உங்களுக்கு பேர்ல் கலர்ஸ் அப்ளை பண்ணி காட்டுறேன். இதில் வந்து பேஸ் கோட் எதுவுமே இல்லாமல் டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். பேர்ல் கலர்ஸ்க்கு வந்து பேஸ் கோட் தேவைப்படாது, நல்லா ஷைனியாக இருக்கும். நம்ம அதை அப்ளை பண்ணுவோம்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நான் இங்கே வந்து நாலு டிஃப்ரெண்ட் கலர் பேர்ல் கலர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்டட் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி இப்போ ரெடியாக இருக்குது. சென்டரில் வந்து ஆன்டிக் கோல்டு கலர் கொடுத்துருக்கேன். மிச்சம் இருக்கிற ஸ்டட்ஸையும் வந்து நான் இங்கே பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள்.
இதோட செகண்ட் பார்ட் வீடியோவில் வந்து இந்த டெரக்கோட்டா ஸ்டட்ஸ்லாம் எப்படி வந்து வார்னிஷ் பண்ணி இந்த ஃபினிஷ் ப்ராடக்டாக மாற்றுறதுன்றதை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.